இஸ்ரேல் நாடு தனது உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரத் துறைகளில் நிலவும் திறன் பற்றாக்குறையை சமாளிக்க பதினைந்தாயிரம் இந்தியர்களை பணியமர்த்த முடிவு செய்துள்ளது இது இஸ்ரேலின் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடியை சமாளிக்கும் முயற்சியாகும் இந்த முடிவு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது இந்த வேலைவாய்ப்பு இந்திய தொழிலாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் இஸ்ரேல் அரசு மாதம் ஒன்றுக்கு சுமார் ஒன்று புள்ளி தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்க முன்வந்துள்ளது இது இந்தியாவில் பெரும்பாலான ஊழியர்கள் பெறும் சம்பளத்தை விட கணிசமாக அதிகமாகும் இத்தகைய உயர்ந்த ஊதியம் இந்திய தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை சம்பளம் மட்டுமல்லாமல் இஸ்ரேல் அரசு பல கூடுதல் சலுகைகளையும் வழங்க முன்வந்துள்ளது இலவச மருத்துவக் காப்பீடு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொழிலாளர்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதோடு அவர்களின் மருத்துவ செலவுகளையும் பெருமளவு குறைக்கும் மேலும் இலவச உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்படுவது தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் இவை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பதினாறாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூடுதல் ஊக்கத்தொகை தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தகைய சலுகைகள் இந்திய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை இஸ்ரேல் இவ்வாறு இந்தியர்களை நாட முக்கிய காரணம் அண்மையில் பாலஸ்தீனியர்களின் நுழைவுக்கு தடை விதித்ததால் ஏற்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறையாகும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் பல துறைகளில் குறிப்பாக கட்டுமானம் மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் முக்கிய பங்கு வகித்து வந்தனர் அவர்களின் திடீர் வெளியேற்றம் இஸ்ரேலின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அந்த இடைவெளியை நிரப்ப இஸ்ரேல் அரசு இந்தியர்களை நாடியுள்ளது இந்திய தொழிலாளர்கள் தங்களது கடின உழைப்பு மற்றும் திறமைக்கு பெயர் பெற்றவர்கள் அவர்களின் பணி நெறிமுறை மற்றும் பொறுப்புணர்வு இஸ்ரேலின் தொழில்துறையை மீண்டும் உயர்த்த உதவும் என நம்பப்படுகிறது இந்த முடிவில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறந்த வெளியுறவு கொள்கையின் தாக்கமும் உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் மோடி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை உயர்த்தியுள்ளார் அவரது தூரநோக்கு பார்வையும் இராஜதந்திர திறமையும் பல நாடுகளுடன் இந்தியாவின் உறவை வலுப்படுத்தியுள்ளது குறிப்பாக இஸ்ரேலுடனான உறவில் பிரதமர் மோடி புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொழில்நுட்பம் விவசாயம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு பெருகியுள்ளது இந்த நல்லுறவின் விளைவாகவே இஸ்ரேல் இந்திய தொழிலாளர்களை நம்பி இத்தகைய பெரிய முடிவை எடுத்துள்ளது இந்த திட்டம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் இஸ்ரேலுக்கு தேவையான திறமையான தொழிலாளர்கள் கிடைப்பதோடு இந்தியாவுக்கு வேலைவாய்ப்பும் அந்நிய செலாவணி வருவாயும் கிடைக்கும் மேலும் இந்திய தொழிலாளர்கள் சர்வதேச அனுபவம் பெறுவார்கள் இது அவர்களின் தொழில் திறனை மேம்படுத்தும் இருப்பினும் இத்திட்டம் சில சவால்களையும் எதிர்கொள்ளலாம் வெவ்வேறு கலாச்சாரம் மற்றும் வேலை சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது மொழி தடை போன்றவை முக்கிய சவால்களாக இருக்கலாம் இவற்றை சமாளிக்க இரு நாடுகளும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் முடிவாக இந்த திட்டம் இந்தியா இஸ்ரேல் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இது வெறும் தொழிலாளர் பரிமாற்றம் மட்டுமல்ல இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவையும் பரஸ்பர நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் பிரதமர் மோடியின் வெளியுறவுக் கொள்கை சாதனை இத்தகைய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்பது பாராட்டுக்குரியது